ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் வீகே ஆன்லைன் மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினம்தோறும் பல்வேறு பயன்கள் தரக்கூடிய பதிவுகளை நமது சேனலில் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்று ஈரோட்டில் தோண்டி எடுக்கப்பட்ட பிரசித்தி பெற்ற முருகர் சிலையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள் அப்பதான் நாங்க போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும் இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஈரோட்டியிலிருந்து சுமார் இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில அமைந்திருக்கு சென்னிமலை திருத்தலம் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்த முக்கியமான திருக்கோவிலில் இதுவும் ஒன்று சென்னிமலை முருகப்பெருமான் ஆலயம்தான் அருணகிரி நாதரால பாடப்பெற்ற இந்த கோவில் சுமார் மூன்றாயிரம் ஆண்டுகள் பழமை வாய்ந்தது என்றும் கூறப்படுறாங்க இந்த ஆலயத்தோட சிறப்புகளை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம் அனந்தன் என்ற நாகத்திற்கும் வாயுதேவனுக்கும் இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்டது அப்போ அவர்களுக்குள்ள நடந்த சண்டையில்தான் மேருமலை உடைந்து பல பகுதிகளாக பிரிந்து பல இடங்களில் விழுந்துச்சு இதுல மலையின் சிகரப்பகுதி பூந்துறை என்ற இடத்துல விழுந்துதான் அந்த இடம்தான் சென்னிமலை இந்த ஊருக்கு சிறகிரி புஷ்பகிரி மகுடகிரி போன்ற பெயர்களும் இருக்கு இந்த மலையிலுடைய ஒரு பகுதியில தான் காராம் பசு ஒன்று தினமும் பால் சொரிய விடுவதை அந்த பசுவின் உரிமையாளர் கண்டிருக்கிறாரு தான் அவர் அந்த இடத்தை தோண்டி பார்த்திருக்கிறாரு அப்போ பூரண முக பொலிவுடன் முருகப்பெருமானுடைய சிலை கிடைத்திருக்கு அந்த விக்கிரகத்தோடைய இடுப்பு வரை நல்ல வேலைப்பாடுடன் முகம் அற்புத பொலிவுடனும் இருந்திருக்கு ஆனா இடுப்புக்கு கீழ் பாதம் வரை சரியான வேலைப்பாடு இல்லாம கரட அதை இருந்திருக்கான் குறையாகவே எண்ணி அந்த பாகத்தையும் சிற்பியை கொண்டு உளியால சரி செய்தாங்களாம் ஆனா அப்படி செய்த போதுதான் சிலையிலிருந்து ரத்தம் கொட்டியதாகவும் இதனால அதே நிலையில சென்னிமலையில அந்த சிலை பிரதிஷ்டி செய்யப்பட்டதாகவும் கூறப்படுறாங்க மூலவரான சென்னிமலை ஆண்டவர் நடுநாயகனாக மூர்த்தியாக ஆலயத்தில் வீற்றிருக்கிறாரு இவர் நவகிரகங்களில் செவ்வாய் அம்சமாகவும் அமைந்திருக்கிறாரு மூலவர சுற்றி நவகிரகங்களுடைய மற்ற எட்டு கிரகங்களும் அழகிய தேவ கோஷ்டங்களில் அழகுற அமைந்து அருள்பாலிக்கிறாங்க இங்கு மூலவர வளம் வந்து வணங்கினாலே நவகிரகங்களையும் வழிபட்ட பலன்கள் கிடைக்கும் இந்த தலம் செவ்வாய் பரிகார சிறப்பு தலமாகுமா மூலவர் தண்டாயுத பாணி கோலத்துல அருள் சென்னி மலையில் மூலவருக்கு ஆறு கால பூஜை வேலையில மட்டும்தான் அபிஷேகம் நடைபெறுது இதர நேரங்களில் உற்சவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது வள்ளி தெய்வானை தேவியர் இருவருமே ஒரே கல்லில் பிரமைப்புடன் வீற்றிருக்கும் தனிச்சன்னதி வேறு எங்குமே காண முடியாத அறியாத ஒரு விஷயமா சென்னிமலை ஆண்டவருடைய தினசரி அபிஷேகம் மற்றும் நெய்வேதிய காரியங்களுக்கு கோவிலால் பராமரிக்கப்பட்டு வரும் இரண்டு அழகிய பொதிக்காளைகள் மூலம் தினசரி அடிவாரத்திலிருந்து திருமஞ்சன தீர்த்தம் கொண்டு வரப்படுறாங்க சென்னிமலையில் அமைந்திருக்கும் முருகன் சன்னதியை அடைய ஆயிரத்தி முன்னூற்றி இருபது திருப்படிகள் கடந்துதான் செல்ல வேண்டுமா அம்மாவாசை சஷ்டி கார்த்திகை நாட்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வருகை புரிகிறாங்க வருடாந்திர பிரம்மோற்சவ தைப்பூச திருவிழாவில் லட்சக்கணக்கான பக்தர்களும் வராங்க தமிழ் பிறப்பு வைகாசி விசாகம் கந்தர் சஷ்டி சூரசம்ஹாரம் கார்த்திகை தீபம் பங்குனி உத்திரமும் இங்கு வெகு விமரிசையாகவே கொண்டாடப்பட்டு வருது இந்த ஆலயத்திற்கு மேலும் ஒரு பெரும் சிறப்புகளும் இருக்கு அது முருகப்பெருமானுக்கு எல்லா ஆலயங்களிலும் ஒலிகப்படும் கந்தசஷ்டி கவச பாடல் அரங்கேறிய திருத்தலம் இதுவே காங்கையும் அருகே உள்ள மட விலாகத்தை சேர்ந்தவர் பாலன் தேவராய சுவாமிகள் மைசூரு தேவராசு உடையாருடைய காரியஸ்தர்கள் ஒருவரான இவர் சிறந்த முருக பக்தரா இவர்தான் இயற்றிய கந்தசஷ்டி கவச பாடல இந்த சென்னிமலை கோவில தான் அரங்கேற்றம் செய்திருக்கிறாரு பின்னாக்கு சித்தரை பற்றியும் பார்ப்போம் சென்னிமலை முருகன் கோவில்ல பதினெட்டு சித்தர்களில் ஒருவராக கருதப்படும் பின்னாக்கு சித்தர் என்பவருக்கு சன்னதி இருக்கு இந்த சித்தர் இங்குதான் சமாதி அடைந்திருக்கிறான் சொல்லப்படுறாங்க இவர் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு தன் நாக்கை பின்னுக்கு மடித்து அருள்வாக்கு கூறிய காரணத்தால இந்த பெயர் வந்ததாகவும் சிலர் சொல்லப்படுறாங்க அதுவே மருவி பலரும் இவரை புண்ணாக்கு சித்தர் என்று அழைக்க வழிவகை செய்துவிட்டதாகவும் சொல்றாங்க இதே போல சத்திய ஞானியை குருவாக கொண்ட சரவண முனிவர் என்பவரும் சிறகிரி வரலாற்று எழுதியிருக்கிறார் அப்பொழுதுதான் அவருக்கு முருகப்பெருமான் காட்சியளித்ததாக கூறப்படுறாங்க இந்த முனிவரின் சமாதியும் மலையின் மேல் தான் அமைந்திருக்கு இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் என்று நம்புகிறோம் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வரும் வீடியோவில் இன்னும் ஒரு சிறப்பான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்